श्रीमान्वेङ्कटनाभार्यः कविताखिलकेसरी वेदान्ताचार्यो मे सद्भुतं प्रायेवान् इहो पूर्वपक्षी नाल् युक्तिकळक् अंशं पेसुत्वम् அப்புறம் உண்மானம் அளவோட கூடினது அப்படின்றது, மூணாவது சம்பந்த வியபதேசம், சேதுத்துவ வியபதேசம், உண்மான வியபதேசம், சம்பந்த வியபதேசம். இந்த மூணு வியபதேசங்களுக்கும் சமாதானத்தை நேற்று ஸ்லோகத்தில் சச்சுதேவ் சுவாமி. இப்போ கடைசியிட்டு வேத வியபதேசம், இந்த பேத உபதேசத்துக்கு என்ன சமாதானம் சொல்றது? பேத உபதேசம்ன்றது என்னது அப்படின்னா, அக்ஷராத் பரதஸ்பர அப்படின்னு, அக்ஷராத் பரதஸ்பர அந்த மாதிரி சப்தங்கள்லாம் அக்ஷராத். அக்ஷராத்னாக்கா பரத அக்ஷராத் பரஹ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா. எப்படி அப்படின்னாக்கா, ஒரு பிரம்மத்தை காட்டிலும் வசந்தது இன்னொன்று ஒன்று இருக்கு. பூர்வபக்ஷ அர்த்தம் பண்ணோம், பூர்வபக்ஷனுடைய அர்த்தம் இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ததோ எது உத்தரதரம் ததரூபம் அனாமயம் ததா, அதை காட்டிலும் எது உத்தரதரம் மேலானதாக இருக்கிறதோ அது தது அரூபம், அது ரூபமற்றது, அனாமயம் தோஷமற்றது, வியாதியற்றது, துக்கமற்றது. இந்த மாதிரி தான் வாக்கியங்கள் இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன இருக்கு, இதை காட்டணும் நம்ம பிரம்மன் எதை சொல்றோமோ அதை காட்டணும் பிராப்தியமாக வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு தானே இருக்கு. அதனால அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் பொறுபக்ஷி. இப்ப அதுக்கு சமாதானம் சொல்லணும், சமாதானம் சொல்லணும். அதுக்கு ரொம்ப அழகான சமாதானம் சொல்ற ஒரு விஷயம் சொல்லணும், என்ன புரிஞ்சுக்கணும். இது வசந்தது அப்படின்னு சொன்னா எதை காட்சியம் வசந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னா எவனை காட்சியம் இவன் உயர்ந்தவன் அப்படின்னு கேள்வி வரும். அப்போ ஒரு அஞ்சாவது வேற்றுமை பஞ்சமி விபக்தி, அந்த விபக்தியை வச்சுட்டு அதன் பேர்ல பரஹான்னு சொல்லணும், அக்ஷரா பரதஹா பரஹா அப்படின்னு இருக்கு. இப்போ அக்ஷரா அப்படின்னாக்க பிரதானம், பிரகிருதி, அவ்யக்தம், திரிகுணம் சொல்றவன் அது. அதை காட்டிலும் வசந்தவன் பரதஹ ஜீவன், அவனை காட்டிலும் பரதஹான்னா அஞ்சாவது விபக்தி, அவனை காட்டிலும் பரஹ பரமாத்மா வசந்தவன். இந்த மாதிரி இவன் உயர்ந்தவன் சொன்னாக்கா அவனை காட்டிலும் இவன் உயர்ந்தவன் அப்படின்னு அஞ்சாவது வேற்றுமையை வச்சு சொல்லுவோம். பொதுவாக இதுதான் கிரமம் நம்ம லோகத்துல பிரயோகங்கள்ல இருக்கு, பிரயோகங்கள் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீ ததோ எதிர்த்து தரன்ற இடத்துல அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இல்லையே, இல்லாத இடத்துல நீ எப்படி இந்த மாதிரி சொல்லுவ, அந்த மாதிரி இல்லையே அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிற சுவாமி நேசிகன் அவளை பார்த்து, அவளை பார்த்து இதை கேள்வி கேட்கிறார். இது வந்து என்ன அழகான யுக்தி பாருங்க. அதாவது அவன் என்ன பண்றான்னா, நாராயணனுக்கு பரத்தம் ஒத்துக்கணும் பகவானுக்கு, ஆனால் அந்த பரமா இருக்கக்கூடிய நாராயணனை காட்டிலும் இன்னொருத்தன் இருக்கான், அவன் சிவனாக இருக்கட்டும், இரண்ய கர்ப்பனாக இருக்கட்டும், அல்லது இந்திரனாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அவன் மொத்தத்துல நாராயணனை காட்டிலும் உசந்தவன். அதுக்குதான் அக்ஷராத் கிரதம் பரஹ பரதா அக்ஷராத் அந்யா பரஹா அப்படின்னு அவன் சொல்றார். அவன் அது மாதிரி அவன் பூர்வபக்ஷிகள் சொல்றாரு.
ஏன்னா பாஷ்யகாரர் உதாரிச்சிருக்கே இருந்தது. அதனால அந்த வாக்கியம் அக்ஷராத்து அக்ஷராத்துனாக்கா பரதோ அக்ஷராத்து பரஹான்னு சொன்னாவா பூர்வபக்ஷி. வசுதா பரமாத்மா கிடையாது, ஜீவனே அல்லது ருத்ரனே அல்லது இரண்யகற்பனே அப்படி ஏதோ ஒன்று சொல்லும் கொடு அப்படின்னு அவன் சொல்றார். அதுவே தவறு, அது அதுவே தவறு. ஏன் தவறு அப்படின்னாக்க, நீ அக்ஷரா பரமாத்மான்னு நீ காமிக்கிறீங்களோ அந்த இடத்துல எப்படி தெரியுமோ ஒன்னு வசந்தது அப்படின்னு சொன்னாக்கா எதை காட்டிலும் இது வசந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பஞ்சம் இந்த மறைக்கு பஞ்சமய பக்தி. பஞ்சமய பக்தி என்ன பண்றது, அஞ்சாவது வேற்றுமை ஏதாவது அக்ஷராத்து பரதா பரஹா அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது. அதனால உத்கிருஷ்டமா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா அக்ஷராத்து அக்ஷரம்னாக்கா என்ன அர்த்தம், அக்ஷரம் வசந்தது அக்ஷரம் வசந்தது அக்ஷரம்னா பிரகிருதி பிரகிருதி வசந்தது. எதற்காக வசந்தது, தனக்கு காரியமா எது இருக்குது, பிரகிருதியில இருந்து மகத்து உண்டாகிறது, மகத்துல இருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் தன்மாத்திரைகள் அப்படி கிரமமா சொல்றோம். இப்போ தன்னுடைய காரியங்களை காட்டிலும் வசந்தது அக்ஷரம் பிரகிருதி. தன்னுடைய காரியங்களான மக பிரகிருதி அத மகத்து அகங்காரம் அவைகளெல்லாம் காட்டிலும் இது வசந்தது அப்படின்னு இருக்கு. அதனால தன்னுடைய காரியத்துக்காக இதை வசந்ததுன்னு சொல்லிட்டோம். அப்படி வசந்ததா இருக்கக்கூடிய அக்ஷரம் இருக்கு பிரகிருதி, அதை காட்டிலும் பரம் வசந்தது எது, ஜீவன். அந்த ஜீவனை காட்டிலும் வசந்தவன் எம்பெருமான். அக்ஷராத் பரதஹ பரஹ, அக்ஷர சப்த வாக்கியமான பிரகிருதி அது தன்னுடைய காரியமான மகத்து முதலான காட்டிலும் வசந்தது. அந்த பிரகிருதியை காட்டிலும் வசந்தவன் ஜீவன் பரதஹ, அவனை காட்டிலும் வசந்தவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் பாருங்கோ இங்க என்ன இருக்கு, நஹ்ய தஸ்மாத் இதி நேத்யன்யது பரமஸ்தி. நாங்க சொல்றமே பரமாத்மான்னு அவனை காட்டிடும், அவனை காட்டிடும் வேற ஒரு பரக யாருமே இல்லையே, யாருமே கல்பிக்கப்படல, எதுவுமே இல்லை. நாங்க இதுவரையும் ஒரு பரமாத்மாவும் சொல்றோம், அந்த பரமாத்மாவை காட்டிடும் வேறு எவரும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு தான் அர்த்தம். என்ன அங்க வாக்கியம் இருக்க, நாராயணாது பரஹ நஹி நாஸ்தி, நாராயணாது பரஹ கஷ்டன் அஸ்தி அப்படின்னு இருக்கா. நாராயணனை காட்டிலும் வசந்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு வாக்கியம் இருக்கா அங்க, அப்படி வாக்கியமே இல்லையே. வாக்கியமே அந்த மாதிரி இல்லை அந்த இடத்துல, இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு எப்படி சொல்லுவேன், அது சொல்ல முடியாது. நாராயணனான எம்பெருமான் அவனை காட்டிலும் வசந்தவன் ஒத்தன் இருக்கான்னு வாக்கியம் இல்லை. அது மாதிரி இருந்ததுனாக்க நாங்க ஒத்துப்போம், அந்த மாதிரி இல்லையே. சரி, அக்ஷராத்து பரதக பரகான் இருக்கு, அந்த இடத்துல அக்ஷரசப்தம் பிரகிருதியை சொல்றது, பரதகன்றது ஜீவனையோ அல்லது ஜீவனா சமஷ்டி புருஷனான சதுர்முக பிரம்மனையோ சொல்றது அப்படிங்கிறது, பரதத்துவத்தினால பரமாத்மா சொல்றதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அது அதை நீ எப்படி நிர்ணயம் பண்ண, அந்த இடத்துல பரமாத்மான்னு வாக்கியம் இருக்கா, நாராயணன் இருக்கா அங்க, எதுவுமே சப்தம் இல்லையே, நீ ஒன்று இல்லை அது எப்படி கல்பிக்கலாம், நீ கல்பிக்கிறிய அது ஒன்று சரியா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் சொல்றோம். வாஸ்தவம் தான் நீ சொல்றது. ஆனா ஒண்ணு, இந்த இடத்தெல்லாமே அந்தந்த சந்தர்ப்பத்தை வச்சுன்னு சொல்லிக்கணும், சந்தர்ப்பத்தை வச்சுண்டு. ஏன்னா காரிகாரண பாவங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்க, கடம் உண்டாயிருச்சுன்னு சொன்னா ஒருத்தன் கடவ ஜாதக, கடவ ஜாதகம்னு சொன்னாக்கா அப்ப கடசிய மிருதேவ காரணம், கடத்துக்கு மண்ணுதான் காரணம் அப்படின்னு தானா நம்ம யோசிச்சுக்கிறோம். ஏன் கடத்துக்கு கடவ ஜாதகம்னாக்கா அது காரணம் மண்ணுன்னு ஏன் எடுத்துக்கிற, நூல் தான் காரணம்னு சொன்னேன்னா
அது அன்வயிக்காது, சம்பவிக்காது. ஏன்னா நூல் வந்து ஒரு துணிக்கு தான் அது காரணமா இருக்க முடியும். எதா யோக்கியம், எது தகுந்ததோ அதுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல கூட அப்படிதான், தேவன் முதலான தேவர்கள் முதலான ஜீவன்கள், அல்லது பிரதானமோ மகத்து முதலானவர்கள், அதாவது ஜீவன்கள், ஜீவன்றது நிறைய பேர் இருக்கா. இப்ப நம்மளே என்ன சொல்றோம், மிருகங்கள் எல்லாம் பட்சிகளை காட்டிலும் மிருகம் வசந்தது, மிருகங்கள் அந்த மிருகங்கள்லயும் ஒவ்வொன்றா படிப்படியா போனா கடைசியில சிம்மம் வசந்ததுன்றோம். அந்த மிருகங்கள் எல்லாம் காட்டிலும் ஜீவன் வசந்தவன். ஜீவன்லயே நம்ம எத்தனை ஜாதி சொல்றோம், எவ்வளவு வசந்தவன் சொல்றோம், நாலு வர்ணம், அஞ்சு வர்ணம், பஞ்சு வர்ணம் அப்படிலாம் சித்தம் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி வசந்தது வசந்தம் படிப்படியா போறமே, லோகத்துல விவகாரம் இருக்கு, அந்த விவகாரத்தை வச்சுட்டுதான் நாம எல்லாத்தையும் சொல்றோம். விவகாரத்தை வச்சுட்டுதான் நம்ம சொல்லிட்டு அந்த விவகாரமானது இந்த மாதிரி இருக்கு. காரணகாரி காரிகாரண பாவங்கள், அது மாதிரி உத்கிருஷ்டத்துவம் அபகிருஷ்டத்துவம், மேல வசந்ததா இருக்கிறது கீழே இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாம சொல்றோம். அது மாதிரி இருக்கிறதுனால அங்கங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் எட்டு பார்த்தோம்னாக்கா எல்லாமே நாம சொல்ற அர்த்தம் தான் சரியும் காமிச்சு கொடுக்கும். அதனால அத்தை நம்ம மீற முடியாது, மீறவே முடியாது. அதனால நஹ்யேதஸ்மாதிதி நேத்யன்யது பரமஸ்தி, நஹி ஏதஸ்மாத், இந்த பரமாத்மாவை காற்றலும் வேற வஸ்தம் பரமா வசந்தவன் எவனும் இல்லை அப்படின்னு வாக்கியமே இருக்கே, வாக்கியமே கிடையாது. அந்த வாக்கியத்துல பரமாத்மாவை காட்டிலும் வசந்தவன் எவனும் இல்லை அப்படின்னு தான் இருக்கே தவிர்த்து, நீ சொல்ற மாதிரி எம்பரமானை காட்டிலும் நாராயணனை காட்டிலும் வசந்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியமே இல்லையே. அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா நாங்க ஒத்துப்போம். அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன். அதனால அந்த மாதிரி வரவே வராது. நீ சொல்றதுதான் தோஷமா இருக்கு. உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி நீ இந்த இடத்துல அப்படி சொல்ற, ஆனா அங்கேயே என்ன இருக்கு, ததோ எது தரதரம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ததோ எது உத்தரதரம் அப்படின்னு இருக்கு. ததோ எது உத்தரதரம்னாக்கா அதை காட்டிலும் உத்தரதரம், உத்தரம்னா மேலும் அர்த்தம், மேலானதுன்னு அர்த்தம், வசந்ததுன்னு அர்த்தம். நம்ம கிராமங்கள்லாம் சொல்லுவா பண்ணுங்கோ, உத்தரத்துல என்ன வச்சிருக்க, உத்தரம் என்ன கட்ட போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவோம், மேலேன்னு அர்த்தம். அந்த மேலானது அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ல போறேன், உத்தரதரம் அப்படின்னு இருக்கு. ததோ எது உத்தரதரம், அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ அப்படின்னு கேள்வி கேட்கிறாவா. அந்த ததஹ அதை காட்டிடும் எது 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 உத்தரதரம், எது வசந்ததா இருக்கோ அப்படின்னு வாக்கியம் இருக்கோ இல்லையோ, இவ அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றோம். அங்கேயே இந்த ததோ எது உத்தரதரம்னு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துக்கு சேதாசுரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் சொல்ற சப்தங்கள்லாம் சில இருக்குது. யஸ்மாத் பரம், அதுக்கு முதல் வாக்கியம் யஸ்மாத் பரம்னா பரமஸ்தி கிஞ்சது, யஸ்மாத் நானியோ ந ஜாயோஸ்தி கஷ்டது அப்படின்னு இருக்கு. எதை காட்டிலும் வசந்ததும் இல்லை, வசந்ததும் இல்லை, அதாவது எது வேறானதும் இல்லை, வசந்ததும் இல்லை, பரமாத்மாவான சிவன் நாராயணனை காட்டிலும், ஏன்னா பரமாத்மான்றவன் நாராயணன் தான் நமக்கு, அவனை காட்டிலும் வேறானதும் யாரும் இல்லை, அது மாதிரி பரமாகவும் வசந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லிடுத்து. அது மட்டுமாது யஸ்மாத் நானீயா, எவனை காட்டிலும் எந்த எம்பெருமானை காட்டிலும் அணியா, ரொம்ப சூக்ஷமா இருக்கிறவன் யாரும் இல்லை, ஜாயோஸ்தி கஷ்டது, அவனை காட்டிலும் பெரியவனாக, அதாவது பெருசா சூழ்ந்ததனில் பெரிய பலனன் மலச்சோரியோ சூழ்ந்ததனில் பெரிய அப்படின்னு வரிசையா சொல்றோம் பாருங்க. எல்லாம் அங்க என்னென்ன சொல்றோம்,
பகவத் விஷயத்துல திருவாராயிரப்படியில மகத்துவ மகத்துவம் அகங்காரத்துவம் பிரகிருத்தம் அனைத்தையும் வியாபிச்சிருக்கிறவன். அவை அதனை காற்றிலும் பெரிதான அதனை காற்றிலும் பெரிதான வரிசையா திருவாராயிரப்படியில திருக்குறிப்பில்லாம் சாய்க்கிறார். எப்படி வசந்தவன் வசந்தவன் எல்லா வசந்ததை காற்றிலும் எந்திரவான் வசந்தவனா இருக்கான். பெரியவன் அவனுக்கு பெரியவன் யாரும் கிடையவே கிடையாது. ஓற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் பெருமாளை எழுப்புறார். ஆண்டாள் கோபிகாஸ்ரீகளோடு போய் எழுப்புறார், ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படிங்கிறார். மகத்துவம் இப்பேற்பட மகத்துவம் அவன்தான் மகான். மகத்துவம் ஒரு தத்துவம் சொல்றமே அது பெருசான்னா அதெல்லாம் காட்டிலும் வசந்தவன் அவன் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட வசந்தவன். அதனால அவனுக்கு சமம் சமமும் இல்லை. அவன் எவ்வளவு சூக்ஷமா போனோ அவ்வளவு சூக்ஷமா போவான். அவன் எவ்வளவு பெருசா போவோமோ அவ்வளவு பெருசா போவான். அதே மத்தியமமா இருக்கணும்னாலும் இருப்பானவன். அவனால முடியாததே கிடையாது. அப்படிப்பட்ட பரமசக்தியை உடையவன் எம்பெருமான். அங்க வாக்கியம் இருக்கு, யஸ்மாத் பரம்னா பரமஸ்தி கிஞ்சது யஸ்மா நானியகாம் ஜாயோஸ்தி கஷ்டது அப்படின்ட்டு அதை சொல்லிட்டுனா நகையே தஸ்மாது இது நேதி இது பிரதான தொடர்ந்து அந்த இந்த எம்பெருமான் இருக்கானே இது துணம் உண்டாதுன்னு பாத்துக்காதீங்கோ. ஏதோ நமக்கு எல்லாம் உபாசனத்துக்கு போதுனா இத்தனை உண்டா இருக்காமன் இனி எவ்வளவோ வசந்து இருக்காமன். உபயலிங்காதிகாரத்துல அந்த வாக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதனால அவனை காற்றிலும் வசந்தம் யாருமே இல்லை அப்படின்னு முதல் வாக்கியம் வந்துருச்சோம். யஸ்மாத் பரம்னா பரமஸ்தி கிஞ்சது யஸ்மான் நானியோ ஜாயோஸ்தி கஷ்டது அப்படின்னுட்டு சேதாசுர உபரிடத்திலேயே அந்த வாக்கியம் இருக்கு. அது ஒன்பதாவது மந்திரம். பத்தாவது மந்திரத்துலதான் இந்த மந்திரம் ததோ எதுத்தர தரம் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இது இந்த வாக்கியங்கள் ஏக வாக்கியமா மகா வாக்கியமா பார்க்கணும். எவனை காற்றிலும் எவனை காற்றிலும் ந பரமஸ்தி ந அபரமஸ்தி வேறானதும் இல்லை வசந்ததும் இல்லை. எவனை காற்றிலும் சூக்ஷமா எதுவும் இல்லையோ எவனை காற்றிலும் எதுவுமோ இல்லையோ ததோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்தந்த வஸ்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவனால் அவனை காற்றிலும் உத்தரதரம் எதுவும் இல்லை. அவன் தான் உத்தரதரம் அர்த்தம் சொல்லணும். அந்த மாதிரி அர்த்தத்துல பாருங்க. அப்படி பார்த்தாக்கா எல்லாமே நமக்கு அன்வயிச்சுடுறது, எல்லாமே அன்வயிச்சுடுறது. அதனால இந்த இடத்துல பரம புருஷாத்து உத்தரம் தத்துவம் அஸ்தின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் சொல்றாரு கிடையாது. ஏன் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பரம புருஷனே எம்பெருமான் தான், அவன்தான் சர்வ காரணம், அவனை காட்டிலும் ஒரு பரதத்துவமே கிடையாது, பரதத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கோம். அது என்ன அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சொன்னதுனால அவனை காட்டிலும் உத்கிருஷ்டமா இல்லை வேறு வஸ்து இல்லை அப்படின்னு சொன்னதுனால கண்ணை காட்டிலும் வேறு எதுவும் இல்லை வசந்தவனும் இல்லை அப்படின்னுட்டு அந்த மாதிரி அந்த வாக்கியம் சொல்லி கொடுத்த நமக்கு. அதனால அந்த புருஷனையே சொல்றது, அந்த புருஷனே உத்தரதனமா இருக்கான், அந்த புருஷனே உத்தரதனம் ரொம்ப சொந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாக்க எந்த விரோதமும் நமக்கு இல்லை. அதனால நீங்க வந்து ததகான்னு சொன்னதுனால பரமாத்மாவையும் உத்தரதனம் சொன்னதுனால நீங்க ஒண்ணு பிராப்தியமா சிவன் சொல்றீங்களே அதையும் எடுத்துக்க தேவையில்லை. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அது வரவே வராது. அது அதனால அதை காற்றிலும் இன்னொருத்த ஒருத்தருக்கான்னு சொல்ல முடியாது. சொன்னாக்க விரோதம் வந்துடும். ஏன்னா பூர்வார்த்தத்துல ஸ்பஷ்டமா இருக்கு, யஸ்மாத் பரம்னா யஸ்மாத் பரம்னா பரமஸ்திக்கின்றது அப்படின்னு சொன்னதுனால அதுல ஸ்பஷ்டமா இருக்கு. அதை சொல்லிட்ட உடனே இன்னொரு பரம் இருக்குன்னு எப்படி வரும், அதை அன்வீக்காதே.
அன்னைக்குமே அன்னைக்காதது. அதுதான் சொல்லணும் அது. அதனால பரதஹா பரஹா அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் அர்த்தம். எம்பெருமானே பரமாத்மா, அவனே பிராப்தியன், அவனே பிராபகன், அவனே நாராயணன், வேற யாருமே கிடையாது. இந்த நாராயணன் சுத்தத்தை இன்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, இவர் சகசரநாமம் முழுக்க, விட்டு சகசரநாமம் முழுக்க சிவபரமா பண்ணிட்டு வந்தார் அப்பே தீட்சிதர். அப்புறம் நாராயண சுத்தத்தை அவரால் பண்ண முடியல. ஏன்னா அங்க நாராயணா நா இருக்கு, அந்த நகாரம் இருக்கு பாருங்க, அது பரதத்துவத்தையே சொல்லுமா. அங்க சுரபேதம் இருக்கு. அந்த காலத்துல நத்துவ சந்திரிக்கா நத்துவ சமர்த்தமான புஸ்தகம் எழுதியிருக்கா, அதெல்லாம் கிடைக்கிறதா என்ன கூட தெரியாது. ரொம்ப சொந்த புத்தகம் திருப்பூர் சுவாமி எல்லாம் எழுதியிருக்காரு. அதுல அந்த நகாரம் இருக்கு பாருங்க, அது பரமபுருஷனான எந்திரமானியே சொல்லும். நாராயண சத்தம் யோகபூர்வமாக பெருமாள் கட்டியே அன்பிக்கும். அதனால அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல அடிக்கடி நாராயணன் நாராயணன் சொல்றோம். எல்லாருமே நாராயண நாராயணன் சொல்லணும். இது இருக்கு பாருங்க, உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியல் அந்த பாசுரக்கு, அந்த பாசுரத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு இருக்கு. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், அதுல செங்கல் பொடிக்கூரைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் தெரியாத சொல்லல, அது ஆண்டவன் ஒரு விஷயம் சாச்சார், அதை ஒன்றிதான் இங்க சொல்ல போறேன். செங்கல் பொடிக்கூரைனாக்கா காவின்னு அர்த்தம், கஷாயம் செங்கல், செங்கல் எப்படி இருக்கும், செக்கச்சவன் இருக்க முடியும், அந்த மாதிரி அவளுடைய வஸ்திரம் இருக்குது. வெண்பல் தவத்தவர், வெண்மையான பல்ல உடையவா, வெளுப்பா இருக்கு பல்லு. அதாவது சன்னியாசிகளுக்கு மூணு வெளுப்பா இருக்கணும், மூணு வெளுப்பு. என்னென்ன அப்படின்னாக்கா, முதல்ந்து பல்லு வெளுப்பா இருக்கணும், சுத்தமா இருக்கணும் பல்லு. யாருக்குமே அப்படிதான், அவளுக்கு பல்லு ரொம்ப வசதியா இருக்கணும். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல சாஸ்திரங்கள்லயே சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் இவாளுக்குதான் ரொம்ப ஆச்சாரம்னு சொல்றிருக்கு, ரொம்ப ஆச்சாரம், பரமசுத்தமா வளர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால பள்ளி சுத்தமா இருக்கிறதுக்குதான் ஆச்சாரமாக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது அவன் வந்து திருதண்டம் இருக்கு பாருங்க, அந்த திருதண்டத்துல ஒரு வெள்ளத்துணி இருக்கும், அதுக்கு ஜலபரி ஜலபவித்திரம் பேரு, ஜலபவித்திரம்னு இருக்கு. அந்த துணியை எடுத்துட்டு கையில பவித்திர வரல கட்டிக்கணும், சுத்தின்ட்டுதான் அவன் வந்து இது பண்ணணும், ஆச்சவணம் பண்றது, தற்பிக்கிறது, அதே மாதிரி ஜபம் பண்றது, அதெல்லாம் அந்த வஸ்திரத்தை வச்சுதான் பண்ணணும். அதனால அது துவஜம் இல்லை, கொடி பறக்கிறதுன்னு நினைச்சு கூடாது, கொடி இல்லை. நம்ம இதெல்லாம் கோயிலெல்லாம் போனாக்கா நான் எம்பெருமானார் ஆள வந்தார் இந்த மாதிரி சன்னியாசிகள்லாம் கையில திருதண்டம் இருக்கும், அந்த திருதண்டத்துல அது அது ஜலபவித்திரம் தான் அது, ஆனா அதுல திருமணம் போட்டு விட்டுருப்பார் திரு அவர்லாம் வந்து கொடியா புஷ்ணன் பாரு ஆச்சாரியர், அது ஜலபவித்திரம் பேரு, அது வெளுப்பா இருக்கணும். மாதிரி பூனல் வெளுப்பா இருக்கணும், பூனல் சுத்தமா வெளுப்பா இருக்கணும், மனசு வெளுப்பா இருக்கணும்னு வா, மனசு யாருக்கும் தெரியாத வரையோ யார் சுத்தம் யார் அசுத்தம் யாருக்கு தெரியுது. அதனால இந்த மாதிரி பல்லு பூனல் அது மாதிரி இந்த ஜலபவித்திரம் இதெல்லாம் இதுவரையும் போறோம். இதுல பாருங்க வெண்பல் தவத்தோன்னு இருக்கும் இல்லையோ, அதை சொல்லச்சே ஒருத்தர் என்ன பண்ண ஏகதேசிகள் வந்து வியாக்கியானம் பண்ணிட்டான், சைவ த்விஜ சன்னியாசின்னு அர்த்தம் பண்ணிட்டான். சைவால சைவால் சைவ த்விஜாலனாக்கா இந்த குருக்கள்லாம் இருக்கா பாருங்க, அந்த சிவங்கோயில குருக்கள் இருப்பா, அந்த குருக்களுக்கு வந்து சைவாள் பேரு, சைவாள் பேரு, அவள்ல சன்னியாசின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. ஆனால் திருமலை நம்பிகள் வந்து அத்விஜ சன்னியாசி அதாவது சாத்விக சன்னியாசின்னு அர்த்தம் பண்ணிருக்கேன். அத்விஜ சன்னியாசின்னு அர்த்தம் அப்ராமண சன்னியாசி, எப்படியோ இருக்கட்டும் வைஷ்ணவ சன்னியாசி தான் அங்க. ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஆண்டவன் சத்திய சைவாளில் சன்னியாசியே கிடையாது. நீங்க பாருங்க சைவாள குருக்கள் இருக்காளே அவள்லாம் யாருமே சன்னியாசம் வாங்கிக்க மாட்டா. ஏன் அப்படின்னாக்க
அவள் சிவன் தான் பிரதேவதை. சந்நியாசம் வாங்கியிருந்தாக்கா சந்நியாச தர்மத்துல சொல்லச்ச அவன் நாராயண தர்மம் தான் பண்ணணும்னு சொல்லிருக்கு. நாராயணன் நாராயணா 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 சொல்லணும், எதை பேசினாலும் நாராயணத்தை பத்தியா அவ சொல்லணும். அவ அதை சொல்ல மாட்டான், அதனால அவ சந்நியாசமே வாங்கிக்க மாட்டா, சந்நியாசமே வாங்கிக்க மாட்டா. அதனால சைவத்திஜ சன்னியாசம்ன்றது தவறு அப்படின்ட்டு ஏன் அது திருமணம் அப்படி சேர்ந்தவர் சொல்றாரு. ஏன்னா எம்பார் வந்து நிர்வாகம் அவர் சொல்றாரு, எம்பார் நிர்வாகம். எம்பாரோ கொஞ்ச நாள் சைவாலோட இருந்து சைவ காலஸ்தியில உட்கார்ந்து இருந்தேன். அப்புறம் எம்பெருமானாருடைய நியமனத்து பேர்ல திருமண நம்பிக்கை தன்னுடைய மருமான் தான், அவரை வந்து திருப்தி ஆட்கொண்டவர், அவர் திருப்தி ஆட்கொண்டவர், அதனால அவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்ல மாட்டார். ஆகவே இந்த நாராயண சப்தமானது ரொம்ப சொந்த சப்தம். இந்த சப்தம் தான் பரதேவதைய நிரூபிக்கிறது. இதிலேயே வரப்போகுது லிங்கபோதிகாரத்துல சொல்ல போறேன், மூணாவது மாதத்துல வரப்போகுது, மூணாம் அத்தியாயம் மூணாவது பாத்திர பரதேவதா பரமாத்தியாதிகாரத்துல கடைசியே வரையணும். அது அந்த ஸ்லோகமே இங்கேயே வருது. ஸ்ரீமான் நாராயணோனஹா பதி ரகிலதனுகோ முக்திதோ முக்த போக்கியா அப்படின்னு வரப்போகுது. அதனால இந்த நாராயண சப்தம் வசந்தது. அதனால ததோ எழுத்தரத்தனம் அப்படின்னு சொன்னாக்க தன்னை காட்டணும். மின்னாடி சொல்லப்பட்ட எஸ்மாத்தரன்னா பரமஸ்திகிஞ்சது அப்படின்னு சொன்ன வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த பரமாத்மாவை காட்டணும். உத்தரதரம் அவன்தான், வேற யாருமே கிடையாது. அவனை காட்டில் அவன் தான் வஸ்தி, வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி நீங்க சொல்றது, அதனால இது விரோதம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி சரியாது, சரியானது அல்லது, அதனால அது வேண்டியது இல்லது. அதனால எஸ்மாத்துன்னு பதம் இருக்கு, அதுக்கப்புறமா எது உத்தரதரம்னு இருக்காது. எவனை காட்டிலும் எதுவும் வசந்தது இல்லையோ அப்படிதான் சொல்லிட்டு எதுத்தரதரம் ததோ எதுத்தரதரம் அப்படின்னு சொன்னதுனால பரமபுருஷனே இங்கு சொல்லப்படுகிறான், பரமபுருஷனே இங்கு சொல்லப்படுகிறான். அந்த பரமபுருஷன் யார் அப்படின்னாக்கா இப்ப சொன்னமே சிவன் நாராயணனே, அவன்தான், அவன்தான் பரமபுருஷன். அவனை காட்டிலும் வசந்தவன் யாருமே கிடையாது, யாருமே கிடையாதது. அதனால அதை தெரிஞ்சுக்கணும். அது அதனால இந்த இடத்துல நீங்க கேட்டதே தவறாது. என்ன எம்பெருமானுக்கான வசந்தம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டோம், யாருமே இல்லைன்னு சொல்லிவிடுத்தோம். அப்புறம் அவனுக்கான வசந்தம் ஒருத்தர் இருக்கான்னாக்க என்ன தோறும் இல்லைன்னு சொல்லிட்டோ திருப்பி இருக்குன்னு சொல்ல முடியுமா? உபனிஷத்து வேதம்ன்றது எப்ப ஏற்பட்டது, அதனால அந்த வரவே வராது. அதனால பதா அப்படின்னு சொன்னாக்க அந்த பதத்தினால எது உத்தர தரம் புருஷ தத்துவம் அதுதான், அதுதான் அந்த பதத்தினால சொல்றது. எது என்ன அனாமயமா இருக்கும், அரூபமா இருக்கும், அப்படிப்பட்ட வசந்தது. எந்த காரணத்தினால இந்த புருஷ தத்துவம் இருக்கே அது அரூபமாகவும், அரூபம்னா என்ன அர்த்தம், நம்மளை மாதிரி பிராகிருத குணம் எல்லாம் கிடையாது, அப்ராகிருதமான சுரூபம் சுபாவம், அது மாதிரி திவ்யமங்கள விக்கிரகம் அப்படி எல்லாம் இருக்கிறவன், அனாமயம் தோஷமற்றவன். அதனாலேயே ததகா அந்த ததான்னு சொன்னதுனால முன்னாடி சொன்னவன் எவனோ அவன் எந்த காரணத்தினால் அப்படி சொல்லப்பட்டதோ அந்த காரணத்தினால இவனை காற்றும் உசந்தவன் இவனும் இல்லை, இவனே உத்தரதரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி ஒரு சமாதானம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்ற தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், அந்த எம்பெருமானாலே பூர்ணம் வியாபிக்கப்பட்டிருக்கு, அந்த புருஷனால இந்த பிரபஞ்சமே வியாபிக்கப்பட்டிருக்கு, சர்வவியாபியாக எம்பெருமான் இருந்திருக்கான். அதனால அந்த வியாபிச்சிருக்கிறதுனால அவனே தனியவ அவனையே அந்த அந்த வியாபிச்சிருக்கிற காரணத்தினாலேயே இவன்தான் பரமபுருஷன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும்.
அப்படி அர்த்தம் பண்ணிண்டா எந்த விரோதமும் வராது. அதனால அவதி ஒரு எல்லை சொல்றது. எது எம்பெருமானோ, எது எம்பெருமானோ அவன் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் வியாபிச்சிருச்சுக்கான். இப்படி வியாபிச்சிருக்கேன் நானு, லோகமெல்லாம் வியாபியம். எம்பெருமானோ வியாபகன், வியாபிச்சிருக்கான் எம்பெருமான். இந்த பிரபஞ்சத்தெல்லாம் வியாபிச்சிருக்கான். இந்த வியாபிக்கப்பட்ட இவைகளை காற்றலும் அவன் தான் உத்தரதரன், அவன் தான் உகந்தவன். அதுதான் அரூபம் அனாமயம் அப்படின்னு சொல்றது. இப்படிதான் சொல்றதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமபுருஷனான எம்பெருமானே. எம்பெருமானே இங்க பரமபுருஷன், அவனே பரம பிராப்தியம், அவனே உத்தரதரம்னு சொல்லப்பட்டான். ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு. அங்க எப்படி வாக்கியம் இருக்குன்னா சுவாரஸ்யம். பாஷகாரர் காமிக்கிறார், பாஷகாரர் எப்படி காமிக்கிறாருனாக்கா புருட சூத்தனுக்கு பாருங்க. இந்த புருட சூத்தமானது என்ன வரிகளுக்கு பாருங்க, கிறிஸ்தவே லக்ஷ்மி சபத்னோ அகோராத்திரே பார்ஸ்வே அப்படின்னு இருக்கு. நீங்க புருட சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும், புருஷா சகசிராட்ச சகசிரபா வரஸ்யா வரும். ஒரு இடத்துல கூட பிரமாணம் சொல்லல, புருஷா புருஷா புருஷான்னு சொல்றது. இப்ப எல்லாருமே புருஷன் புருஷன் சொல்லிடுச்சு. அந்த புருஷன் ஆறு யார் அவன் அந்த புருஷன் அப்படின்னு கேள்வி வரச்ச அதுக்கு சமாதானம், கிரீஸ்தே லக்ஷ்மி ஸ்தபத்யம் அகோராத்திரே பார்ஸ்வே அப்படின்னு. அந்த பரமபுருஷன் இருக்கானே புருஷன், அவனுக்கு பத்னிகள் இவார். பொதுவா நம்ம சமுதாயத்துல எப்படி இருக்கு, ஸ்திரீகள் பதிவதைகள், அவனுக்கு பர்த்தான்றவன் ஒருத்தன் தான் இருக்க முடியும். அவனுடைய அவன்டையான்னு சொன்னாக்க பொதுவா ஒருத்தர் தான், ஆனா ரெண்டு பேருக்கு ஞானம் இருக்கலாம், மூணு பேருக்கு ஞானம் இருக்கலாம், சந்தனே அவனும். ஆனால் எத்தனை பேர் இருக்காரு இவனுடைய பர்த்தா இவன் அப்படின்னு ஒருத்தனை சொல்லிட்டவனாக்க சுலபமா அர்த்தமாயிடும். ஏன்னா ஒருத்திக்கு ஒத்தன்தான் இருப்பார், அல்லது மூணு பேர் ஸ்திரீகள்னால கூட ஒத்தனே இருக்கலாம். அந்த பகவான் அவன் இருப்பான். நம்ம சொல்றோம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்றோம், இவாளுக்கெல்லாம் அவன் தான் ஒருத்தன். அதனால பத்னியை இட்டு அடையாளமா, பிராட்டியை இட்டுதான் அவனை தெரிஞ்சுக்க முடியுமா. இதான் சொல்ற சுவாமி தெரிஞ்சுக்கிறேன். அன்யோன்ய லட்சியம் அப்படின்னு வரும், டக்குன்னு வர ஞாபகம் இல்லை. அங்க ஸ்ரீஸ்ரீ சொல்லச்ச பாதலாட்சார சங்கம், அவ வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து அவ திருவடியில பாதலாட்சார் திருவடியில மதுரை நெட்டிதா பிறந்தோம். அந்த ரசம் எல்லாம் பிறந்தவருடைய வக்ஷஸ்தலத்துல அவ கால் பட்டு 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 அவ திருவடி பட்டு 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 அது அப்படியே ஒட்டிட்டு இருப்பான். அந்த பாதலாட்சார ரசம் இருக்கு பிறந்தோம், அதை பார்த்துட்டு எல்லாரும் தெரிஞ்சு விட்டாளாம். பிராட்டியினுடைய பர்த்தா, பெரிய பிராட்டியாரோட பர்த்தா இவன், அதனால இவன் ஸ்ரீமன் நாராயணன். அது அடையாளமா. அதனால ஸ்ரீமதி பிரம்மதோத்தன் சொன்ன அதிக ஜென்மாத்திரத்துல பிராட்டியை வச்சு தெரிஞ்சுக்கிறது. அதனால புருட சூத்திர அப்படி சொல்லிடுத்து. அந்த புருட சூத்தத்தை தான் இந்த பிரகரணம் இருக்கு, சேதாசுரோட பிரகரணம் புருட சூத்தத்தை ஞாபகப்படுத்துறது. அது ஞாபகப்படுத்துறதுனால அதுக்கான குணமா போங்கோ. அதனால புரணசூத்தமானது பகவானான சிவன் நாராயணத்தம் சொல்றது. அவானதெல்லாம் உத்துண்டாகணும், அத்வேதிகளும் அல்லது சைவாளம். நமக்கு வந்து புரணசூத்தம் தான் உசந்தது, புரணசூத்தம் ரொம்ப இதது. அதனால அங்க எதை சொல்லப்பட்டதோ, அங்க எதை சொல்லப்பட்டதோ அதுதான் இங்க வந்துவிட்டது, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டவன் ரிபுத்திர தனம் இவங்கோ வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமதான் வித்வா அதிமத்தியமேதி நான்யப்பந்த வித்யதே நாய. இது புருஷத்திலே இருக்கு, சேதாசுர வருணத்திலே இருக்குது. அங்கு வேத அகம் ஏதம் புருஷம் மகாந்தம்
ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்த தமசு தமசப்தவாச்சியமான பிரகிருதி மண்டலம் அதெல்லாம் காற்றும் எங்கேயோ திவ்யமான பிரமபதத்துல எப்படி இருக்கானவன் ஆதித்யவர்ணன் ஆதித்யவர்ணன் ஆதித்யன்னா இது வந்து திவ்யமான விக்கிரகம்னு அர்த்தம் அதே ஜொலிக்கிறானவன் எப்படி ஆனால் சூரியன் பிரகாசிக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் பிரகாசிக்கிறானான் அற்புதமாக பிரகாசிக்கிறான் அற்புதமா பிரகாசிக்கிறான் அவ்வளோ வசந்த திவ்யமங்களை விக்கிறவனுக்கு அவனுக்கு அதுவும் தமசு என்று சொல்லப்படுகிற பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் வேணக்கான் அவனை நான் தெரிஞ்சுக்கிறேன் மகாந்தம் அவனை தெரிஞ்சுண்டு அவனை உபாசிச்சே மிருத்யும் அத்தியேதி சம்சாரத்தை தாண்டேன் அல்லது தாண்டுகிறான் இந்த பிரம்மவித்து நான்யப்பந்த வித்யதேயனாய அவனை தெரிஞ்ச அவனை விட்டா வழி இல்லை அதே மாதிரி அவனுடைய உபாசனம் இருக்கு பாருங்க அந்த உபாசனத்தை காட்டிலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால அவன்தான் பரம பிராப்தியமானவன் அவனை காட்டிலும் வேற யாருமே இல்லை இந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா இருக்கு அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் பரமபுருஷன்னா எம்பெருமான் தான் எம்பெருமான் தான் அந்த எம்பெருமானே சொல்லப்பட்டது அதுவும் ஒரு வியாப்தி இருக்கு வியாப்தி என்ன இவன் வியாபிச்சிருக்கான் தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம் இந்த பிரபஞ்சம் அத்தனையும் அவனாலேயே வியாபிக்கப்பட்டிருக்கிறது எது பார்க்கப்படுறதோ எது கேட்கப்படுறதோ அது எல்லாத்திலையுமே உள்ளையும் வெள்ளையும் வியாபிச்சிருக்கிறவன் எம்பெருமானே நாராயணனையும் அவன் நாராயணனாகவும் சொல்லிட்டு அது மாதிரிதான் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் சர்வகதம் எல்லாத்திலையும் பூந்துட்டு இருக்காம அதே மாதிரிதான் ஏவேதகம் சர்வம் பிரம்மை வேதகம் சர்வம் ஆத்மை வேதகம் சர்வம்லாம் வாக்கியம் இருக்கு பிரம்மன்தான் இந்த பிரபஞ்சம் அத்தனையும் ஏன்னா அவன் தான் வியாபிச்சிருக்கான் இந்த ஆத்மாவான பரமாத்மாவான் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இதெல்லாம் சொன்னதுனால என்ன எடுத்து இவனை காட்டிலும் வசந்தவன் யாரும் இல்லை இவனே வசந்தவன் எம்பெருமானே ரொம்ப வசந்திருக்கான் ரொம்ப வசந்திருக்கான் இவன் இப்படி வசந்து இருக்கிறதுனால இவனுக்கு சமம் யாரும் இல்லை இவனுக்கு மேலையும் யாரும் இல்லை எல்லாம் இவனுக்கு அதீனமாகத்தான் இருக்குது அதீனமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அஸ்லாமி தேசிகன் காக்கிறார் இது அதனால இந்த இடத்துல பாரமார்த்தியமே சொல்லப்பட்டதா இருக்கு அப்புறமா இந்த ஸ்லோகமானது இப்படி வந்திருக்குது இவன் பாரம ஸ்லோகத்தை அந்நியாதிக்கியவாதே பரம் அவதிதயான் காரணம் எத்த திருஷ்டம் தத்ருஷ்டாகிருதாதி ததமதிதராபேக்ஷையாசௌ பரஸ்ச யஸ்மாதன்யத் பரன்மேதி அபிஷயே தத்பரோத்தேரயுக்தே ஏனம் பதியனுக்தி ததயுதே தீவா வியாப்யமுக்தம் தத்து அந்நிய அதாவது அக்ஷராத் பரக பரஹ பரஹான அவன் வேதானவன் அவன் உயர்ந்தவன் அப்படின்னு கொஞ்சம் ஏன்னா வந்து பிரதமா பக்தி முதல் வேற்றுமை அதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு அந்நிய ஆதிக்கியவாதி ஆதிக்கியன உத்கிருஷ்டத்துவம் அதிகமா இருக்கான் வசந்தவனா இருக்கான் உயர்வ உயர்ந்தாலும் உடையவன் இவனா எவனான்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்கான் அத சொல்றதுல காரணம் என்ன காரணம் மகதாதி காரிய காரணம் மகது அது மாதிரி அகங்காரம் இந்திரியங்கள் சப்ததன் மாத்திரங்கள் பூதங்கள் இவையெல்லாம் காரியங்கள் அந்த காரியங்களை காட்டிலும் வசந்தது எது பிரகிருதி அந்த பிரகிருதியை காட்டிலும் வசந்தவன் ஜீவன் அவனை காட்டிலும் வசந்தவன் எம்பெருமான் அப்படி அர்த்தம் பரம் பரம்னாக்கா வசந்தவன் எப்படின்னா பஞ்சமி தசு
பரதஹ அப்படின்னு இருக்கு. பரதஹான்றது கொஞ்சம் அது பஞ்சம்யந்தமா இருக்கு, தசில் பிரத்யம் சொல்வார். அந்த அந்த பரசப்த விசேஷமான அக்ஷரம் அக்ஷராத்து பரதஹ ரெண்டுமே பஞ்சம்யந்தமா இருக்கு. அந்த அக்ஷர சப்தமான வஸ்து தன்னுடைய காரியத்தை காட்டிலும் அக்ஷர சப்தத்தினால் சொல்லப்பட்ட பிரகிருதி அது வசந்தது. அந்த அக்ஷர சப்தத்தினால் சொல்லப்பட்ட பிரகிருதியை காட்டிலும் வசந்தவன் ஜீவ சமஷ்டி புருஷன், அவனை காட்டிலும் வசந்தவன் எம்பெருமான். படிப்படியா சொல்லிட்டே போகணும். படிப்படியா பார்த்து போனோம்னாக்க யார் வசந்தவன் யார் தாண்டவன் வரும். எத்தனை அவதிதையா திருஷ்டம் அவதி இல்லை, இவனை காட்டிலும் அவன் வசந்தவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவன் கீழானும் இவனை காட்டிலும் அவன் மேலானும் அந்த மாதிரிதான் வருது. அதனால அவதிதையா திருஷ்டம் அவதி ஒரு இதுவா இருக்கு, ஒரு எல்லையோட இருக்கு. அந்த எல்லையை சொல்லி இவனை இதை காட்டிலும் வசந்தவன் அது இருக்கிறதுனால அக்ஷராத்ரதான்னு சொல்லி இது அது வசந்தது என்ன ஒத்த வசந்தவன் சொன்னாலே லோகத்துல என்ன வரும்? ஒத்த வசந்தவன் சொன்னா அவனை காட்டிலும் இவன் தாழ்ந்தவன், இவனை காட்டிலும் அவன் வசந்தவன் பிரதியோகியா இருக்கும். நீங்க சொன்ன பாருங்க புத்திரஹ அப்படின்னா உடனே கேள்வி கஸ்ய புத்திரஹ யாரோட பிள்ளை? மாதிரி பிதா கஸ்ய பிதா புத்திரஹன்னு சொன்னா யாரோட புத்திரன்னு கேள்வி வரும். பிதான்னு சொன்னா யாரோட தோப்பனா அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா சப்பிரதியோகமா இருக்கும் பிரதியோகின்னு புத்திரன அந்த புத்திரனுக்கு பிரதியோகி பிதா, பிதான்னா புத்திரன் பிரதியோகி. அதனால இதெல்லாம் சப்பிரதியோகமான சப்தங்கள். அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒத்தன் வசந்தவன் சொன்னாக்கா இவன் வசந்தவன் என்றார் அப்ப தாழ்ந்தவன் யார் அல்லது எவனை காட்டிலும் இவன் வசந்தவன் அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்வி வர்றதுனால இந்த இடத்துல அவியாக்கிருதாதி அவியாக்கிருதம் அக்ஷராத்து அவியாக்கிருதம் அவியாக்கிருதம்னா பிரகிருதி, அவியாக்கிருதம்னா பிரகிருதி. அந்த பிரகிருதியை காட்டிலும் வசந்தவன் ஜீவன், ஜீவனை காட்டிலும் வசந்தவன் எம்பெருமான். அங்க அப்படிதான் இருக்கு அக்ஷரா பரதஹ பரஹ அப்படின்னு இருக்கு. அக்ஷராத்துனாக்கா இந்த மகத்துவ முதலான தத்துவங்களை காட்டிலும் வசந்த அக்ஷரா பிரகிருதியை காட்டிலும் வசந்தவன் பரதஹ ஜீவனை காட்டிலும் பரஹ வசந்தவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் வருது. அதனால ததவதி இந்த பிரதமாந்த பிரசத்தார்த்த அனுயோகி அனுயோகி உத்கிரகத்தை பிரதியோகி ஒன்னு அனுயோகி ஒன்னு பிரதியோகி. அனுயோகின்றது பரதகான் அதை காட்டும் பிரதியோகி திருமாள் இப்படி போகணும். அதுதான் இந்த சொன்னோம். அசோ இந்த அவியாகிரிகள்லாம் இதர அபேட்சையா இதர என்ன என்ன அர்த்தம்? தன்னுடைய காரியத்தை காட்டிடும். என் காரியம்னு என்ன? மகத்து அகங்காரம் இவைகள் இவைகளை காட்டிலும் அது பரம். அந்த பரண பரசத்துவத்தை காட்டிலும் வசந்தது இன்னொரு பரன். அவன் யாரு அப்படின்னா எம்பெருமான் அக்ஷராது பரதஹ பரஹ அப்படின்னு இந்த மாதிரி இருக்கு. ஆனா நீ சொல்றது எங்க அப்படின்னாக்கா ததோயுத்தரதரன் இருக்கு அங்க ததஹ அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றேன் அப்படின்னு நீ கேட்டேன்னா இப்ப சொல்றேன். அங்க எதிர்த்தர தரம் தான் இருக்கு அரூபம் அனாமயம் அப்படின்னு இருக்கிறது அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு என்ன கேக்குறீங்க? அப்ப நான் பதில் சொல்றேன். எஸ்மாத் தரம்னா பரமஸ்தி கிஞ்சது இப்ப சொன்ன பாருங்க எவனை காட்டிலும் பரமும் இல்லையோ வசந்தமும் இல்லையோ வேறுபட்டதும் இல்லையோ அது மாதிரி எவனை காட்டிலும் சூக்ஷமாகவும் எதுவும் இல்லையோ எவனை காட்டிலும் வசந்ததா பெருசுதாவும் இல்லையோ பெருசாவும் இல்லையோ அப்படின்னு இருக்குது. அந்த வாக்கியத்தை வச்சு பார்த்துட்டு அதன் பேர்ல தான் ததோ இருத்தரதனம் அப்படின்னு இருக்கு. அதுதான் அது அது சொல்றது என்னன்னு சொல்றது ஏ ஏதத் விதுஹோ அமிர்தாஸ்தே பவந்தி அத இதரே துக்கமேவ அபியந்தி. யா எவர்கள் இப்படிப்பட்ட உத்தம புருஷனை தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு அவள்னா அமிர்தாளா மாறிடுவா, அதான் மோட்சபாகுகள் முக்தாளா மாறிடுவா. ஆனால் யார் தெரிஞ்சுக்கலையோ அவ துக்கத்தையே அடைவா.
அப்படின்னு இருக்காது. அதனால இந்த இடத்துல சமாதானம் இதுதான். இந்த நிர்வாகம் எஸ்மாத் அந்நத் பரம்னே, இது அபீத விஷய. எஸ்மா பரம்னா எஸ்மாத் பரம்னா பரமசிக்கின்ற வாக்கியத்துல இதான் அர்த்தம். அது என்னன்னா பூர்வ வாக்கியத்துல இப்படி இருக்கு, அபரமம் இல்லை பரமம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. கிஞ்சது எதுவுமே இல்லை, அவனை காட்டிலும் வசந்ததும் இல்லை, அவனை காட்டிலும் வேறுபட்டதும் இல்லை. வேறுபட்டதுன்னு நடத்துவோம், விலட்சணமா இருக்குது வசந்ததாக, அது இல்லைன்னு நடத்துவோம். அது சொல்றதுனால எந்த பிரகாரத்துல பார்த்தாலும் எம்பெருமான தவிர்த்து வேற வஸ்து இல்லைன்னா அர்த்தம் வரும். அதனால பரமபுர விஷயம்தான் அது. ஏன்ன அப்படி சொல்லச்ச, அவனுக்கான ஒருத்தன் ஒத்த இருக்கான் சிவன் இருக்கான் இரண்டிகர்பன் இருக்கான்னு சொல்றது அயுக்தம். ததோ எதிர்த்துறதரம் இடத்துல காத்தாக அப்படின்னு இருக்கு. அதுல முன்னாடி சொல்லப்பட்ட காரணத்தினான அர்த்தம், முன்னாடி சொல்லப்பட்ட காரணம் என்ன, அவனை காட்டிலும் வசந்தவன் இல்லை, அவனை காட்டிலும் வேறுபட்டவனும் இல்லை, அப்படி இருக்கான் இழந்து கொண்டிருக்கான் எம்பெருமான். எந்த காரணத்தினால அப்படி இருக்கானோ அந்த காரணத்தினாலே அர்த்தம் ததாக, அது ஹேது வாச்சி. அதனால அவனை காட்டிலும் வசந்தவன் யாரும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனாலதான் ததகான்ற பதத்துல இப்படி சொல்றது. அதனால் ஏவந்த்வாதிதி அனுக்தி அனுவாதம் பண்றது. இந்த இப்படிப்பட்டவன், இவனை காட்டிலும் வசந்தவனும் இல்லை, இவனை காட்டிலும் விலட்சணமாகவும் இல்லை, இவன்தான் அரூபம், இவன்தான் அனாமயன், இவனைய பிராப்தியம், இவனை இவனாலேயே எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு, இவனை யாரு தெரிஞ்சுகிறாளோ அவளே மோட்சத்தடைவாள் அப்படின்னா ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. அதனால இந்த அனுவாதமா இது இருக்கு. ஆனால் நீ சொல்ற மாதிரி உத்தரதனன்றத்துக்கு கிரண்யகர்பன் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது பட்சம் ஒண்ணு சொல்ற, ஏன்னா சூத்திரகார சாட்சி தான், சூத்திரகார சாட்சியே சுவாமி சாய்க்கிறார். எதிவா அல்லது வேறு பட்சம் என்னன்னா எது வியாபியம் யுத்தம் தேநேரம் பூர்ணம் அப்படின்ற புருஷேன சர்வம், அந்த பரமபுருஷனால இவைகள்லாம் வியாபிக்கப்பட்டிருக்குன்னாக்கா என்னைக்குமே வியாபகம் தான் பெருசா இருக்கும், வியாபியம் சின்னதா இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல அனைத்துமே சர்வம் இருக்கு, அனைத்துமே அந்த பரமபுருஷனால வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவைகள்லாம் வியாபியம், வியாபியம்ன நியூன தேசவர்த்தி, வியாபகம்ன அதிக தேசவர்த்தி. வியாபியம் நியூன தேசம் குறைவான இடத்துல இருக்கிறது, அதிகமான இடத்துல இருக்கிறதுன்றது வியாபகம். எம்பெருமான் அவன் போகாத இடமே இல்லை, அவனால எல்லா இடத்துலையும் போக முடியும். அதனால சர்வவியாபியாகும், சர்வவியாபியாகும் போயிட்டதுனால இந்த லோகத்தில் இருக்கிறவெல்லாம் வியாபியமாக தான் இருக்கு. அந்த காரணத்தினால அந்த இதுவும் முன்னாடி வாக்கியத்தில் இருக்கு. இந்த தத்துவ எதிர்த்துறதுன்னு இருக்கு பாருங்கோ, அதுக்கு முன்னாடி வாக்கியத்தில் அது இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இவன் தான் உத்தரதரம், இவனை காட்டிலும் யாரும் வசந்தவன் இல்லை அப்படின்னு அங்க முடிகிறது. அதனால ததக அப்படின்னு சொன்னதுனால இதான் எந்த எவனாலே எவனாலே இந்த மாதிரி இதுவா எல்லாம் வியாபிக்கப்பட்டதோ அவைகளை காட்டிலும் உத்தரதரமா இருக்கிறவன் எம்பெருமான். அதாவது லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் எம்பெருமான் தான் அந்தரியாமையா இருக்கான், அவனாலே எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு, அவனே சர்வ வியாபகன். அதனால இவைகளை காட்டிலும் உத்தரதரமாக எம்பெருமான் இருக்கான். இப்படி சொல்லிட்டாக்க ரொம்ப சுலபமான அர்த்தம் சொல்வது. அதனால இதுதான் இந்த இடத்துல சொல்றது, இதுதான் பரதேவதா பாரமார்த்தியம் இருக்குது. அதனால இந்த பேதவிய பிரதேசம்னு ஒரு இதை சொன்னான் யுக்திய, அந்த யுக்தியை கண்டிக்கிறதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சூத்திரகாரத்தில் உள்ளவண்ண எம்பெருமானத்தில் உள்ளவண்ண அது அஸ்தனை வச்சு இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். இது ஸ்லோகம் பாருங்க, அந்நியாதிக்கவாதே பரமவதிதய காரணம் எத்திருஷ்டம் தத்ரஷ்யவ்யாகிருதாதி தபவதிருத்தரா அபேக்ஷயோசௌ பரஸ்ய யஸ்மாதன்யத் பரம் நேதி அபிஹித விஷயே தத்வரோத்தேரயுக்தே ஏவந்த்வாதித்யனோக்தி
तदेति यदि वा वाक्यं कृतं तदस्तु कविता महाय कल्याणभयारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।